காலையில வாருது தண்ணி, காலையில வாரி இல்ல என்னட்டுக்கிட்டா பின்னேரம் 3 மணிக்கு தான் தண்ணி வருது. ஒரு ஆளுக்கு 3 நேரம் வரும், ஒரு ஆளுக்கு இந்த வெயில் வலிக்கிற ரெண்டு தரம். எங்களுக்கு இந்த தண்ணி வசதி எங்களுக்கு பெண்டன் மனத்தியாலமோ அதுகளுக்கு எங்களுக்கு அந்த வீட்டுக்கு செய்தோம்னா நாங்க எங்க போனாலும் தண்ணி எங்களுக்கு இருக்குமெண்டு நம்பிக்கொண்டு வரல. இது வேலையை போனா பரந்தடிச்சோண்டு வர ஒரு கூட்டம் மட்டும் போகல. அந்த வெயில வீட்டுக்கும் தண்ணி அடிக்க வச்சு போட்டு இருக்கிறோம். சில நேரத்துல ஒரு கண் 2 நாள் வேணும் மக்கள் வந்துட்டு அதுவும் இல்லை. வெளியிலேருந்து தண்ணிக்கு வாரங்க சொன்னா வீட்டுல தண்ணியும் கிடையாது. நீங்க கஷ்டப்படுவோம். 2:30 வந்தா இப்ப 4 மணிக்கு பாத்தீங்கன்னா 4:30 ஒரு கதம் ஒரு கதம் முடியாது. தண்ணினால ஒரு பெரிய பிரச்சனை இங்க எங்களுக்கு. அந்த வெப்லைன் போட்டு தாரன்றீங்க, வேணும் எத்தனை பேர் கொஞ்சம் எழுதுவியால் டேங்கு தண்ணி வந்து டேங்க் மூலமா தண்ணி தாரம் சொல்லிருக்கேன். புதையன் வலியுறு நேர்களுக்கு வணக்கம். உலக நீர் தினத்தினை முன்னிட்டு அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு ஈரத்தாக அல்லல் படுத்தும் மக்களுடைய ஒரு திருத்தினை தொடர்பான காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைந்திருக்கிறது. தங்களுடைய நீர் தேவையினை பூர்த்தி செய்வதற்கு இந்த பகுதி மக்கள் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது தங்களுடைய குடிநீரினை அவர்கள் பூர்த்தி செய்வதற்கு பெரும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நிலக்கரி நீரை பாதுகாத்தல் தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீரை பாதுகாப்போம் என்ற துணிப்பொருளே பல்வேறு விடயங்கள் கல்வால் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய மக்கள் இன்று வரை நீருக்காக தரிதவிக்கின்ற மக்களாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய தினம் பொம்மை வழி மற்றும் அராளி புதிய குடியிருப்பு மேனிகளிலே இருக்கின்ற மக்கள் அன்றாடம் நீருக்காக அவர்கள் படுகின்ற துன்பங்கள், அவர்கள் அல்லாடுகின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை நாங்கள் நேரிலே சென்று தெரிந்து கொள்வோம். நிறைய தண்ணி பிரச்சனை இருக்கிறது. என்னென்ன பிரச்சனையை காலையில வாரது தண்ணி, காலையில வாரில என்னட்டுக்கிட்டா பின்னேரம் 3 மணிக்கு தான் தண்ணி வருது. ஒரு ஆளுக்கு 3 நேரம் வரும், ஒரு ஆளுக்கு 4 நேரம் வரும். அப்படி மட்டுப்பட்டு வரும். கொஞ்ச காலம் தான் இதுக்கு இருக்கிறாங்க, கொஞ்ச காலம் கூட இருந்தாங்க. தண்ணி வசதி தான் குளிக்கிறாயில் இருந்தா தண்ணிகள் கஷ்டம் தானே. சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பிள்ளைகள் நிற்க வேணும், தண்ணி கட்டாய தேவை இல்லைங்களுக்கு. தண்ணி ஒழுங்கு செய்தாங்க, குழந்தைகளுக்கு தண்ணி இல்ல. வயசு போனாக்களே மிதிக்கல சரியான கஷ்டம். தண்ணி ஒழுங்கில்ல, தண்ணி தண்ணி வருது ஒழுங்கில்லன்னு சொல்லல. அது 3 மணிக்கு தான் தண்ணி வரும். 3 மணிக்கு நடு வெயில், வெயிலுக்கு எங்களுக்கு இப்படி காத்து கொண்டு நிக்கல. அதுதானே தண்ணிக்கு வீட்டுல எவ்வளவு வேலையில அது சமையல் அது கஷ்டம் தானே. இந்த இடத்துல அதாவது இது ஒரு தனி ஒரு ஒழுங்க, இந்த ஒழுங்க பகுதியில மட்டுமே நிறைய பெண்கள் வந்து இந்த தண்ணி பிரச்சனையை எதிர்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து இங்க தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நீண்ட வரிசையில வெயிலுக்குள்ள காத்திருந்துதான் இவர்கள் வந்து தண்ணிய எடுக்கிறதுக்கே சிரமப்படுகிறார்கள். அப்படி நாங்க இப்ப அந்த அம்மாவோட கதைச்சோம். இப்ப இன்னொரு அம்மாவோட கதைப்போம். என்னென்ன பிரச்சனையை அதை எதிர்கொள்ளினோம்ன்றது தொடர்பாக. வணக்கம் அம்மா. தண்ணி சம்பந்தமா நீங்க என்னென்ன பிரச்சனையை எதிர்கொள்றீங்க? தண்ணி தரல சரியா தட்டுப்பாடு எங்களுக்கு. வெப்ப காலம் ஆக எங்கட கிணறு வழியா கூட தண்ணி இருக்காது. அப்ப இதுல பாரு அந்த 2 கேன் தண்ணியை வச்சு வெப்ப காலம் வந்தா 2 கேன் தண்ணி தான் வரும்.
அதை விட வராது கூட வராது. ஏழு குடும்பம் எடுத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு ஆள் முதலாவதுன்னா அடுத்த நாளைக்கு அவங்க ரெண்டாவதாக தான் இருப்போம். கடைசியாக எங்களுக்கு வந்து ஒரு கேன் தண்ணியும் வரும். அப்போ அந்த ஒரு கேன் தண்ணியெல்லாம் நாங்கள் அந்த காலம் ஃபுல்லாக இது அப்படி இல்லையென்றா ஆம்பளையில் ஏதாவது வேறையால் வந்தா பிறகு தான் நாங்கள் ரோட்டு வழியை விட்டு தண்ணி அள்ளித்தான் குடிப்போனும். அது ஒரு கேன் ரெண்டு கேன் தண்ணி தான் அழுட்றது. வாகனங்களும் இல்லை, சைக்கிளில் தான் பெகுள்றது. சரியான கஷ்டப்படுறோம், தண்ணிக்கு தான் சரியான செலவைப்படுறோம். இப்போ நாங்களாம் வேலையை போடுறோம். நாங்களே இப்போ எங்கடா வீட்டில் வந்து ஒரு ஆக்கள் நிற்கணும் தண்ணி எடுக்கிறதுக்காண்டு அநேகமாக இதுக்கு இருக்கிறாக்கள் அரிவாசி பெரும் வேலையை தான் போடுறோம். நாங்கள் இந்த வெயில் வலிக்க ரெண்டு எங்களுக்கு இந்த தண்ணி வசதி எங்களுக்கு பெண்டன் மனத்தியாலமோ அதுகளுக்கு எங்களுக்கு அந்த வீட்டுக்கு செய்தோம்னா நாங்கள் எங்கே போனாலும் தண்ணி எங்களுக்கு இருக்குமெண்டு நம்பிக்கொண்டு வரல. இது வேலையை போனால் பரந்தடிச்சு கொண்டு வர ஒரு கூட்டம் மட்டும் போகலாது. தண்ணிக்கு அந்த டைமுக்கு வரணுமென்றதுக்காகவே நாங்கள் எங்கே இருந்தாலும் சொல்லி கொண்டு வரோம். விஎஸ் ஆஃபீஸுக்கோ என்ன ஒரு கூட்டத்துக்கும் போகிறையில தண்ணி எடுக்கிறதுக்காண்டி அது எங்களுக்கு சரியான பிரச்சனையாக இருக்குது. பிள்ளைகள படிப்புகள் இதுகளெல்லாம் இதால் எங்களுக்கு கவனிக்க முடியாமல் கிடக்குது. நான் ரோசிக்கேன் சரியான இதான்றோம். இந்த இப்போ எல்லாம் எல்லா வேற வேறு இடங்களில் சமைச்சு சாப்பிட்டு அம்மா மாதிரி எல்லாம் பொம்பளையில் நாங்கள் பகல் ஃபுல்லாக வேலை செய்கிறோம். நாங்கள் கொஞ்சம் நேரம்னாலும் படுக்க போகணும். நாங்கள் படுக்கிறேன் இந்த இதுலேருந்து தண்ணி எடுத்துட்டு போயே தெரியாங்க. வீட்டை மிச்ச வேலையை பின்னணி சாப்பாடு அது தானே செய்யவே எங்களுக்கு பொழுது போயும். இப்ப இந்த உலகம் வந்து எங்கேயோ நவீனமயமாக்கப்பட்டு எத்தனையோ தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு எவ்வளவோ நாங்க 21st century எவ்வளவோ இயந்திர யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் நாங்க நிறையவே நாங்களே கதைக்கிறோம், பெருமைப்படுறோம். ஆனா இந்த நாட்டுல நிறைய இடங்கள்ல இதை போல பல இடங்கள்ல வந்து இந்த தண்ணி பிரச்சனை வந்து நிச்சயமா இருந்து கொண்டுதான் இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து கிராமப்புறங்கள்ல அதுவும் யாழ்ப்பாணத்துல இப்படி தண்ணி பிரச்சனை இருக்கிறது வந்து மிகவுமே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. என்னன்னு சொன்னா கொழும்பு பிரதேசங்கள் அந்த பகுதிகள் எல்லாம் முதலே தண்ணி அவர்கள் வந்து விலைக்கு வாங்குகின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. ஆனா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில அப்படியான ஒரு நிலைமை இல்லை. யாழ்ப்பாணத்துல பெரும்பாலான இடங்கள் வந்து தண்ணியும் தண்ணி வசதிகள் நிறைஞ்ச இடமா இருக்கு எங்களுக்கு இதுவரைக்கும் நாங்க அறிஞ்சிருக்கிறோம். ஆனா நாங்க இப்படியான கிராமப்புறங்கள்ல வந்து பார்க்கின்ற போதுதான் எங்களுக்கு தெரியும் இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்படி குறிப்பாக வந்து இந்த பெண்கள் வந்து தண்ணி பிரச்சனையால எவ்வளவு அவதிப்படுகிறார்கள். குழந்தைகளை வைத்துக் கொண்டு தண்ணியை எடுக்கிறதுக்கு நீண்ட மணி நேரமாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதே போன்று வெயிலுக்குள்ள கால்கடுக்க நிற்கிற நிலைமைகள் கூட இங்க காணப்படுது. அதுவும் குறிப்பா வேலைக்கு போற பெண்கள் கூட இங்க வந்து தண்ணி எடுக்கிறதுக்காகவே அவர்கள் தங்களுடைய நேரத்தை வந்து செலவழிக்கிற ஒரு நிலப்பாடும் வந்து இங்க காணப்படுது. இவ்வாறான சூழல்ல வந்து இப்படியான பிரச்சனையை வந்து இந்த பொம்மவெளி பிரதேச மக்கள் வந்து எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். வாங்க நாங்க இன்னும் சிலரோட கலந்துரையாடி இது என்ன பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பது தொடர்பாக இங்க இன்னொரு அம்மா இருக்கிறா. வாட்டு நாங்க தண்ணி பிரச்சனை தொடர்பாக கேட்டு தெரிஞ்சு. வணக்கம் அம்மா. இங்க நிறைய தண்ணி பிரச்சனை எல்லாம் இருக்கு, நாங்க பாத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன பிரச்சனை? தண்ணி பிரச்சனை வெயில வீட்டுக்கும் தண்ணி அடிக்க வச்சு போட்டு இருக்கிறோம். சில நேரத்துல ஒரு கண் ரெண்டு நாள் வேணும் மக்கள் வந்து அதுவும் இல்லை. எங்களுக்கு சரியான தண்ணி கஷ்டம். இப்ப எங்களுக்கு வீட்டுல ஒரு பைப் லைன் வச்சு தர மாதிரி தந்தாலும் நல்ல மிருந்து கொண்டு வேணும். வெளியில இருந்து தண்ணிக்கு வாரன்னு சொன்னா வீட்டுல தண்ணியும் கிடையாது. நீங்க கஷ்டப்படுவாங்க வாகனத்துல வர தண்ணி கூட நாங்கள் வாங்கணும். நாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு தண்ணி பிரச்சனை சரியான கஷ்டமா கிடையாது. இந்த தண்ணி வந்து நீங்க காசு கொடுத்தாங்க போயிட்டு கொண்டு வரது பிள்ளைகள் வேலையை போயிட்டு வந்து கஷ்டம் தான். உப்பு நுரைக்காது முகத்துக்கு கூட சவுக்காரம் போட்டு போற அளவுக்கு இல்ல அந்த தண்ணி. சரியான உப்பு சரியான கஷ்டம். குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணிதான் பாத்துக்கொண்டு அந்த தண்ணியும் இப்ப இன்றைக்கு நாங்க ரெண்டு கேன் தண்ணியோட அது சரி இல்ல சரியான கஷ்டம். எங்களுக்கு தண்ணி தான் பொம்மவெளி பிரதேசத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்க வந்து நிறைய தண்ணி பிரச்சனை இருக்கிறதாக இங்க இருக்கிறவர்கள் வந்து கூறுகிறார்கள். அங்க ஒரு வயது போன அம்மா ஒரு ஆள் தண்ணி எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவர்கிட்ட வந்து நாங்க கேட்போம் என்னென்ன பிரச்சனை எதிர்கொள்ளினோம். இந்த வயது போன காலத்திலையும் கூட அவர்கள் தண்ணிக்காக இவ்வாறு இங்கே லைன்ல இருக்கிறத வந்து எங்களால காணக்கூடியதா இருக்குது. வாங்க அவர்கிட்ட போய் நாங்க கேட்போம். வணக்கம். நீங்க வயசு போன நேரத்திலயும் நீங்க வந்து தண்ணி எடுக்கிறீங்க.
நெடுக்கலுமே இப்படித்தான் நீங்க தண்ணி காவல் எடுக்கிறோம். என்ன இருபது தண்ணி வேணுமே தண்ணிக்குதான் காவல் நிக்க முடியும். முந்தைய அந்த பைப்பு நாலாம் குறுக்குள்ள எடுத்திருந்தாங்க, இப்ப இந்த பைப் போட்டது இப்ப கொஞ்சம் காவல் அதுக்கு முடியும். அங்க இருந்து எடுத்துக்கொண்டு வர நாங்கதான் பிள்ளைய பிள்ளைகளை போட்டு சேரக்கூடிய எடுக்கலாம். நாங்க பொம்மவெளி பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இப்ப நாங்க பார்த்தது ஒரு வீதியில தண்ணி எடுக்கிறதுக்காக வரிசையில நின்று மக்களைத்தான் நாங்க பார்த்தோம். இனி அடுத்த பகுதி அங்கால இன்னும் பல இடங்கள் இருக்குது, இப்படி தண்ணி பிரச்சனையை எதிர்கொள்ற பிரதேசங்களாக அது இருக்குது. ஆகவே வாங்க நாங்களும் போய் அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் அக்கா. தண்ணி தொடர்பாக வந்து இப்ப பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. நீங்க இந்த தண்ணி தொடர்பாக வந்து என்னென்ன பிரச்சனையை எதிர்கொள்றீங்கன்னு பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. போதியாக தண்ணி முதல் காணாமல் இருந்தது. இப்ப நாங்க அந்த பேப்பர் தண்ணியெல்லாம் தண்ணி காணல, ரெண்டு பேருக்கும் காசை பத்தி தண்ணி எடுத்து இந்த பதவிக்கு தண்ணி வந்திருக்கேன். குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வருது. ரெண்டே முக்காலுக்கு வந்தா இப்ப நாலு மணிக்கு பாத்தீங்கன்னா தண்ணிதான் ஒரு பெரிய பிரச்சனை இங்க எங்களுக்கு. அந்த பைப்லைன் போட்டு தாரன்றீங்க, எத்தனை பேருக்கும் ஜெல்லு தெரியாது. கேங்கு தண்ணி வந்து கேங்கு மூலமா தண்ணி தாரன் சொல்லிருக்கேன். அது மூலம் காலம் வேற குறைஞ்ச மாதிரி வேற என்னென்ன பிரச்சனை எதிர்கொண்டீங்க? தண்ணி மாதிரியா வெறும் மத்திய தண்ணி தெரியும் அது பிள்ளை தான் மாதிரி தண்ணி மாதிரி. தண்ணி திறக்க வாரே வந்து தங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் நேரம் குறைப்பாட்டு அப்படி பிரச்சனை நடுமண்ண கழிச்சுதான் இருக்கிறோம். தண்ணிக்கு தான் நாங்க வெளியில வந்து 20 வெப்பமா இருக்கிறோம். தண்ணி தான் எங்களுக்கு நடுமையமே பிரச்சனை. இனி வெயில் குடும்பம் எடுப்பாமா வீட்டு தண்ணி எடுக்கணும்.
அப்ப அங்க தண்ணி ஆகக்கூடாது வரும், இங்க இருந்து வந்து அங்க வரும், இதுல கொஞ்சம் பாசம் ஆகக்கூடாது வரும். அதே மாதிரி அங்கதான் வசதி நல்ல எல்லாம் வச்சு கொண்டா நிக்கிறோம். நாங்கள் அங்க ரெண்டு லேன் மூணு லேன் அன்னைக்கு மிஞ்சி வரவே மாட்டோம். இந்த பொம்மவெளி பிரதேசத்திலே தண்ணி தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து இங்க இங்க இருக்கின்ற மக்கள் வந்து எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு அக்காவோடதான் நாங்க இப்போ சந்திச்சோம். அவன் நிறைய பிரச்சனையை வந்து சொல்லி இருக்கிறாங்க. இங்க இன்னும் நிறைய பேர் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக வந்து லைன்ல நிக்கிறார்கள். அதே போல இங்க நீங்க பார்க்கக்கூடியதா இருக்குது, நிறைய குடங்கள் கேன்கள் போன்றவற்றை வைத்து அவர்கள் தண்ணி எடுக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தராக எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய மக்கள் அங்க தண்ணி எடுக்கிறதுக்காக இருக்கிறார்கள். நாங்க பல்வேறு தண்ணி பிரச்சனைகள் தொடர்பாக பல மக்கள் சொன்ன கருத்துக்களை வந்து கேட்டு வரோம். அந்த வகையில இங்கேயும் ஒரு அக்கா வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக நிறைய நேரமா காவல் இருக்கிறாங்க. அவாட்ட போய் நாங்க என்ன பிரச்சனைன்றதை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் அக்கா. இங்க தண்ணி தொடர்பா நிறைய பிரச்சனை இருக்கு, அது பார்க்கவே விளங்குது. நீங்க என்னென்ன பிரச்சனை எதிர்கொள்றீங்க வந்து சொல்லுங்க. எங்களுக்கு தண்ணிக்கு தான் இதுதான கஷ்டம். எங்க வீட்டுல எல்லாருக்குமே உப்பு தண்ணி தான், நல்ல தண்ணி வந்து இல்ல. லைன் தப்பி இருக்கு. முந்தி காலையிலயும் பின்னேரத்துலயும் தண்ணி தப்பு வந்தது, தண்ணி வாரது. இப்ப அப்படி வாரது பின்னேற மட்டும்தான் வாரது. இந்த கொரோனா பிரச்சனை இருந்தா எங்களுக்கு ஒரு டைம் தான் தண்ணி வருது, பின்னேரத்துல மட்டும்தான் தண்ணி வருது. பின்னேரத்துல மட்டும் வந்தா எங்களுக்கு ஒரு மணி தியாலம் தான் வரும். சில நேரம் முக்கால் மணி தியால தொடங்கும் தண்ணி. இப்ப ஒரு மணி தியாலப்ப ஏழு குடும்பம் முந்தி எடுத்துனாங்க. இப்ப புதுசா ஏழுக்கு ஒரு ஆள் வந்தா நாங்க கட்டாய வேலைக்கு தண்ணி லைன் கொடுத்தே ஆகணும். அப்படி குடுக்க இப்ப எங்களுக்கு எட்டு பேர் இருக்கு. அப்ப எங்களுக்கு அது தண்ணி காணாது. ஒரு குடும்பம் ஒரு நாலு கேன் இல்லாடி ஒரு அஞ்சு கேன் தண்ணி தான் நாங்க எடுக்கிறோம். சம்டைம் ஒரு பங்கன்கள் வந்தாலும் எங்களுக்கு தண்ணி இல்ல, நாங்க வெளியே இருந்துதான் தண்ணி மேல எடுக்கோம். இல்லாட்டிக்கு நாங்க மணர் சபையில காசு கட்டி டேங்க் வச்சுதான் தண்ணி அடிச்சு விடுவோம். அப்ப கொண்டாட்டங்கள சரியான காஸ்டம் எல்லா எங்கட ஊரை பொறுத்த மட்டும் எல்லாமே உப்பு தரதான். ஒன்றுமே நல்ல தண்ணி வேண்டி இல்ல. தண்ணி பிரச்சனை காலகாலமா இருக்கு, ஒன்றும் சரி வந்த மாதிரி இல்ல. இல்லாட்டி எங்களுக்கு ரெண்டு நேரம் தண்ணி தந்தா எங்களுக்கு எல்லாருக்கும் காணும். ஒரு ஒரு பெப்பில ஒரு ஏழு குடும்பம் எட்டு குடும்பம் எடுக்கும். அப்படி எடுக்க முதலாவது லைனுக்கு ரெண்டு ஹேன் எடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ஒரு ஹேன் எடுத்துடும். இந்த உப்ப குடிச்சி தண்ணி வந்தது ஒரு நாலு நாலு லைன் எடுத்துருக்கும். அதோட தண்ணி நின்று கிணகாலமா இந்த தண்ணி பிரச்சனை. எலெக்ஷன் டைம் எல்லாம் அறிவினும் வந்து அதை தினம் எல்லாம் செஞ்சு தரம் கொள்ளுவோம் இந்த மாதிரியான சொல்லிடும். அப்புறம் அதுக்கு பிறகு ஒன்றுமா வார இல்ல. அப்ப இது போமிக்காணியல் என்ற படிய இதாக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலாதென்று அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால நாங்களும் விட்டுட்டோம். மேற்கொண்டு இதெல்லாம் பற்றி என்னத்த கதைக்கிறது. எங்களுக்கு பேர்ல தண்ணி தான் ஒரு பிரச்சனை. ஒன்னாலும் ரெண்டு நேரமும் தந்தா எல்லாருக்கும் தண்ணி உதவியா இருக்கு. ரெண்டு நேரமும் தண்ணி இங்க வருவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கம்மா. நாங்கள் ஒரு நேரம் தான் தண்ணி தருவோம், கொஞ்ச நாள் போகட்டும் பாப்ப. நாங்க இல்லாடி புதுசா போய் ஒரு பத்து ரூபா கேம் கட்டுறாங்க. அப்ப இவள் அதுக்கும் அப்படித்தான் சொன்னேன். வீணா புதுசா ஒரு குடும்பம் வந்ததால அவைகளுக்கு நாங்க தண்ணி போட்டு கொடுக்கத்தானே வேணும். லைன் என்ன நாங்க அவைகளுக்கு போட்டு கொடுத்துட்டோம். கொடுத்ததால எங்களுக்கு குழந்தையா வர விட எங்களுக்கு குறைவா இருக்கு. இப்ப இன்னும் ஒரு ஆக்கள் அங்காளங்கள வந்துச்சு, அடுத்தடுத்த குடும்பம் வந்துச்சு. என்ன செய்யறோம், ஒன்னும் சதைக்கல. அதிலடியே விட்டுட்டோம். இப்ப எங்களுக்கு ஒரு கொண்டாட்ட வீடு செய்யறேன்னு சொன்னாலும் வசதி இருக்கிறார்கள் மனசவையில் அறிவிச்சு தண்ணி அடிப்பினம். மவுசல்ல தண்ணி அடிப்பினம். வசதி இல்லாதார்கள் சரியா கஷ்டப்படுங்கள், தூரத்துல போய் தண்ணி அள்ளி எடுத்து ஊத்தி அப்படி எல்லாம் செய்யுங்க. இது காலகாலமா என்ன சொல்றது, ஒரு கோயில் இருக்கு, எங்களுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்கு. கோயில் திருவிழா வந்தாலே நாங்க தண்ணி பவுசர் எல்லாம் அடிக்கிறது. அந்த கோயிலுக்கு உரியால் வந்து பவுசர் வச்சுதான் தண்ணி அடிப்பார். பதினஞ்சு நாள் கொண்டாட்டம் இருக்கு. அந்த பதினஞ்சு நாள் கொண்டாட்டத்துக்கும் பவுசர் வச்சுதான் தண்ணி அடிப்பார். வெளி தூர பயணங்களுக்கு போய் வந்தா கூட எங்களுக்கு வர கொள்ள கொஞ்சம் டைம் பிந்திடும். இப்ப வரைக்கிற நாலு அஞ்சு மணி ஆனா கூட எங்களுக்கு அண்டு புள்ள தண்ணி இல்லை. நாங்க ஐயத்துக்களை தூக்கிட்டு
ஓட்டு மடம் ஆறுதா மடம் வண்டி இப்படியே போக வேண்டிய நிலைமை எங்களுக்கு வருகிறது. அதோட எங்களுக்கு நாலு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள கூட விட்டுட்டு அந்த டைம்ல தண்ணி கூட போய் எடுக்கலாது. எங்களுக்கு இனியில கஷ்டம். எங்களுக்கு ஒன்று என்னமோ ஒரு பைப் லைன் தரோம் இல்லையான்னு சொன்னா ரெண்டு மணி தரத்துக்கு கிட்ட மாதிரி தண்ணியில விட்டு தருவோம், எங்களுக்கு விட்டு தருவோம். அதான் எங்களுக்கு இப்ப மேல் பிரச்சனையா இருக்கு. வெளியில இப்ப எங்களுக்கு சொந்தக்காரர் கூட இப்ப வீட்டுக்கு நாங்க கூப்பிட்டு ஒரு விசேஷம் செய்யறோம்னு சொன்னாலே எங்களுக்கு மன திருப்தி இல்லை. என்னன்னு சொன்னா தண்ணி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ திட்டுவாங்களோ மனசுக்கு எதை நினைப்பாங்களோன்னு கூட எங்களுக்கு ஒரு நல்லது கிட்ட செய்ய ஒரு மன கூச்சமா இருக்கு. ஏன்னு எங்களுக்கு இப்ப கேன் வச்சு தண்ணி அடிக்கிற அளவுல எங்களுக்கு வசதி இல்லை. அதால இந்த தண்ணிய நம்பித்தான் நாங்க ஒரு விசேஷம் செய்யற இருந்தா கூட இந்த தண்ணிக்குள்ள வச்சுதான் நாங்க சமாளிக்கணும். அப்ப அப்படியான நிலைமையில எங்களை சொந்த இளைஞனங்களை கூப்பிட்டு செய்யலாது. மேல் மிச்சமா பார்க்க போனா எங்களுக்கு தண்ணி தான் எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு இந்த தண்ணிய ரெண்டு நேரம் காலமையும் பின்னேரமும் விட்டு தந்தாங்கன்னு சொன்னா மூணு நாலு குடும்பத்துக்கு தண்ணி இல்ல. ஏன்னா சொன்னா எட்டு பேருக்கு தான் இதுக்குள்ள தண்ணி இருக்கு. என்ன பாக்கும்போது நாங்கள எங்களை வீடெல்லாம் தாண்டி போனா மூணு நாலு குடும்பத்துக்கு தண்ணி இல்ல. அவங்க எல்லாம் தூர பயணம் போய் தான் தண்ணி எடுக்கிறாங்க. நாங்க பொம்மவழி மற்றும் அராளி புதிய குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்து பல்வேறு தண்ணீர் பிரச்சனையை வந்து இங்க உள்ள மக்கள் வந்து எதிர்கொண்டிருக்கிறத வந்து இந்த காணொலி ஊடாக நீங்களும் பார்த்திருப்பீங்க. பல்வேறு பிரச்சனையை அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையிலேயே குழந்தைகளோடு படிக்கின்ற பாடசாலை மாணவர்கள் அவர்களை கவனிக்க முடியாம இருக்குன்னு கூறுகிறார்கள். அதே நேரத்துல வேலைக்கு போற பெண்கள் வெளியிடங்களுக்கு போற பெண்கள் எல்லாம் அந்த தண்ணீர் எடுக்கிற அந்த குறிப்பிட்ட கால பகுதிக்குள் தண்ணீர் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால அவர்கள் தங்களுடைய வேலைகளை வந்து நிவர்த்தி செய்ய முடியாத பல இடர்களுக்கு வந்து முகம் கொடுக்கிறார்கள். அதே நேரத்துல பல வயோதிபர்கள் கூட வயோதிப பெண்கள் கூட பல மணி நேரமாக காத்திருந்து இந்த தண்ணீரை வந்து பெற வேண்டிய நிலையில வந்து அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு தான் இங்கே ஒரு மணித்தியாலம் ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலத்துலதான் அந்த தண்ணி அவர்கள் கிடைக்கின்ற நேரமாக வந்து இருக்குது. ஆகவே அவர்கள் வந்து இப்ப கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் என்று சொன்னாலும் தண்ணீர் கிடைத்தால் தான் தங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இன்று நாங்கள் உலக தண்ணீர் தினம் உலக நீர் தினத்தினை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல பல்வேறு தண்ணீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உலகத்துல எல்லா இடமுமே இருக்குது. அதுல குறிப்பாக வந்து இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கிற இந்த பிரதேசத்திலையும் வந்து இந்த தண்ணீர் பிரச்சனையை வந்து மக்கள் முகம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தொழில்நுட்பங்கள் எவ்வளவோ நாடு எவ்வளவோ முன்னேற்றங்களை கண்டாலும் கூட இப்படியான பிரச்சனைகள் கிராமப்புறங்கள்ல இருக்கிறத வந்து நாங்கள் இவ்வாறான நாங்கள் விஜயத்தை மேற்கொண்டு பார்க்கின்ற போதுதான் உங்களுக்கும் பல விடயங்கள் வந்து தெரியுது. அவர்கள் பல்வேறு அதிகாரிகள்கிட்ட முறையிட்டிருக்கிறார்கள். ஆனால் அது சம்பந்தமான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படவில்லை என்றும் வந்து அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறிப்பாக மாநகர சபையினர் வந்து இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கு நீர்ன்றது வந்து மிகவுமே அவசியமான ஒரு விடயமாக காணப்படுது. குறிப்பாக வந்து இந்த நிலத்தடி நீர் மாசுபாடு நிலத்தடி நீர் வற்றுதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை வந்து இன்று வந்து பூகோளமயமாக்கப்பட்ட இந்த உலகத்துல வந்து நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். பூமி வெப்பமாகின்றது இவ்வாறு இந்த நிலத்தடி நீர் பாதிப்பு அடைகிறதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் வந்து இருக்குது. அதுல குறிப்பாக வந்து மனிதனுடைய செயற்பாடுகள் தான் இந்த நிலத்தடி நீர் வந்து மாசுபடுறதுக்கும் காரணமாக இருக்குது. பல்வேறு விழிப்புணர்வுகளை நாங்கள் பல்வேறு மற்ற செயற்பாடுகள் மூலமாக எடுத்துக்கொண்டாலும் கூட இன்றும் பல மனிதர்கள் வந்து இந்த தண்ணீரை மாசுபடுத்தும் விதமாகத்தான் பல மனிதர்களுடைய செயற்பாடுகள் வந்து காணப்படுது. குறிப்பாக நீர்நிலைகளை மூடுதல் நீர்நிலைகளிலேயே குப்பைகளை கொட்டுதல் இவ்வாறான பல விடயங்களை வந்து நாங்கள் சுட்டி காட்டி கொண்டு செல்லலாம். இவ்வாறு மனிதனுடைய செயற்பாடுகளால் வந்து நல்ல நீர்களும் வந்து உவர் நீராக மாறுகின்ற நிலைமை காணப்படுது. குறிப்பாக வந்து இந்த மணல் அபழ்வுகளின் மூலமாக வந்து கடல் அரிப்பு போன்ற பல்வேறு இயற்கை அனர்த்தங்களும் கூட ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் வந்து நிறையவே இருக்குது. இவ்வாறாக எங்களுடைய நீர் வளத்தை வந்து நாங்களே
மாசுபடுத்தி நாங்களே அதை வந்து குறைத்து கொண்டு செல்கின்ற நிலைதான் என்று காணப்படுகிறது. ஆகவே வந்து தண்ணீரை வந்து பயன்படுத்து, நாங்கள் தண்ணீர் வந்து எங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறது நினைத்து பலர் தண்ணீரை வந்து வீண்விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய வீட்டிலும் கூட நாங்கள் பலர் எங்களுடைய தேவைகளுக்காக தண்ணீரை வந்து நாங்கள் பயன்படுத்தும் போது அதனை நாங்கள் பயன்படுத்தும் அளவை விட நாங்கள் வீண்விரயம் செய்யும் அளவுதான் கூடுதலாக இருக்கும். ஆகவே இவ்வாறான கிராமப்புறங்களிலே வந்து பாருங்கள், அவர்கள் எவ்வளவு பிரச்சனையை எதிர்கொள்கின்றார்கள். ஆகவே இவர்களை போன்று தண்ணீர் பிரச்சனை இன்னும் வருங்காலங்களிலே தண்ணீர் பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய சாத்திய கூறுகள் தான் காணப்படுது. ஆகவே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான தண்ணீரை நாங்கள் சேமித்துக் கொண்டு தண்ணீரையும் பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கும் வந்து நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை வந்து நல்ல விடயங்களை எதிர்கால சந்ததிக்காக விட வேண்டும் என்று கோரிக்கொண்டு இந்த கிராமத்து மக்கள் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு உரிய அதிகாரிகள் வந்து கவனம் எடுத்து செயற்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி மற்றொரு காலண்டி ஊடாக உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாம் ஆர். கரண். வணக்கம் மக்கள்.